உடம்புடைய சம தலை ஒரு பக்கம் அடக்கம் செய்யப்படுகிறது, உடம்பு ஒரு பக்கம் அடக்கம் செய்யப்படுகிறது. அங்க போய் சஜிதா செய்த கூட்டம் எது? இந்த ஷியா கூட்டம். அவருக்கு சமாதியை கட்டின கூட்டம் எது? ஷியா கூட்டம். அப்ப ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, செத்து போன ஆட்களை வணங்குவது ஷியாக்களின் கொள்கை. செத்து போன ஆட்களுக்கு வந்து இறைத்தன்மை இருக்கிறது என்று சொல்வது ஷியாக்களுடைய கொள்கை. செத்து போன ஆட்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வந்து விட்டது என்று சொல்வது ஷியாக்களின் கொள்கை. நீ சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவன் தானே தர்காவை வச்சுக்கிட்டு இருக்கிற. நீ சுன்னத் ஜமாத்தா வரலாறு படி, நாங்க சுன்னத் ஜமாத்தா பேரை தனப்பா நீங்க சுன்னத் ஜமாத்துன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ சுன்னத் ஜமாத்துனா என்ன பண்ணனு? அன்றைக்கு 200 ஹிஜ்ரி 200ல இருக்கக்கூடிய அகமது இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்கள் எப்படி ஷியாக்களை எதிர்த்தார்களோ, ஷியாக்களுடைய சமாதி வழிபாடுகளை எதிர்த்தார்களோ, கபர் வணக்கத்தை எதிர்த்தார்களோ, அப்படி நீங்கள் எதிர்க்கிறீர்களா? கபரை கட்டுகிறீர்களா? கபருக்கு விழா கொண்டாடுகிறீர்களா? ஈரான்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் சமாதி வழிபாட்டு இருப்பான், கபர்களை கட்டி கொண்டிருப்பான். நம்ம நாட்டில் கூட 800 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்களே முஸ்லிம் மன்னர்கள், அதுல பாதி பேர் ஷியா. அவங்க ஒன்னாந்து ஷியாவா இருந்த காரணத்தினால ஊருக்கு ஊரு கபரை கட்டி வச்சான். கபருக்கு இந்த 10 ஏக்கர் எடுத்துக்க, இந்த 200 ஏக்கர் எடுத்துக்க, இந்த கண்ணுக்கு தெரியற வரைக்கும் இந்த அப்பாவுக்கு வச்சுக்க, அப்பா இந்த மகா அவளியாக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி யார் வச்சான்? நம்ம நாட்டு ஆண்டாங்கில முஸ்லிம் மன்னர்கள் பெயர் தாங்கிகள். இந்த பெயர் தாங்கி மன்னர்கள் இந்த தர்காக்களுக்கு எல்லாம் மானியம் கொடுத்தார்கள். அவன் ஷியா. அப்ப ஷியா கொள்கையில உள்ளவர்கள் வந்து அந்த கருத்தை கொண்டாந்து நம்ம சமுதாயத்தில் திணித்தார்கள். அப்ப நீ சுன்னத் ஜமாத் நிஜமான சுன்னத் ஜமாத்தா இருந்தால் நீ என்ன செய்யணும்? ஷாபி இமாம் என்ன செய்தார்களோ அதை செய்யணுமா இல்லையா? அகமது இப்னு ஹம்பல் அவங்க காலத்துல இந்த பேர் வருது, அகமது இப்னு ஹம்பல் என்ன சொன்னாரோ அதை செய்யணுமா இல்லையா? ஷாபி இமாம் தன்னுடைய உம்முங்கிற கிதாபுல சொல்கிறார், என்ன சொல்றாரு? என்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஆட்சியாளர்கள் ஷாபி இமாம் சொல்றாரு, அவர் எழுதின உம்முங்கிற கித்தாப்புல சாபி மதுகபு மதுகபுனு மக்களை ஏமாத்துறார்களே, இவங்க சாபி மதுகபும் கிடையாது. சாபி இமாம் சொல்கிறாரு, என்னுடைய காலத்திலே ஆங்காங்க இந்த ஷியா கூட்டம் வந்து கபர்களை கட்டி வைத்திருந்தது. என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அந்த சமாதிகளை எல்லாம் இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கினார்கள். என் காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் யாரும் அதை ஆட்சேபிக்கவில்லை அப்படின்னு எழுதுறாரு. யாரு? சாபி இமாம் எழுதுகிறார். அப்ப என்ன விளங்குது? அந்த காலத்துல ஷியாக்களுடைய ஆதிக்கத்துல அங்கங்க கபர்களை கட்டிவிட்டாங்க. செத்து போன ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க? கபரை கட்டி வச்சு சமாதியை கட்டி வச்சு வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அத ஷாபி இமாம் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து இடிச்சு தகர்க்கிறாங்க. அகலு சுன்னத்து சுன்னத்து ஜமாத்து ஆட்சியாளர்கள் இடிச்சு தகர்க்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சுன்னத் ஜமாத்து அறிஞர்கள் என்ன செய்யல? அதை யாருமே ஆட்சேபிக்கல. நல்ல காரியம் செஞ்சீங்க, ஷியாக்களுடைய கொள்கையை தகர்க்கிறீங்க என்று சொல்லி எல்லாரும் பாராட்டினார்கள் என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய உம்மு என்ற கிதாபுல எழுதுறாங்களே. அப்ப எது ஷியா கொள்கை? உங்க ஊர்ல தர்கா இருக்கா? புதுமடத்துல இருந்தா நீ ஷியா. உங்க ஊர்ல தர்கா கட்டி இருந்தால் நீ ஷியாவா சுன்னத் ஜமாத்தா? சுன்னத்து ஜமாத்துன்னு முதல் சுன்னத்துக்கு என்ன அர்த்தம்? சுன்னத்து என்றால் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை. நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறையை பின்பற்றுவியா? இட்டு கட்டி பொய்களை ஷியாக்கள் உண்டாக்கினான அந்த மாதிரி செய்ய போறியா? தான் கேள்வி. சுன்னத்து என்ன சொல்கிறது? சுன்னத்து நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி என்ன சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தகது குபூர் அம்பியாயிகும் மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய சமாதிகளை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக்கொண்ட யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். யஹூதிகள் நசாராக்கள் செத்து போன இறந்து போன நபிமார்களுக்கு வந்து அடக்க ஸ்தலத்தில் கொண்டு போய் வணக்க ஸ்தலத்தை ஏற்படுத்தி அதை கும்பிட்டார்கள், அதை வழிபட்டார்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாள் இருக்கும்போது சொல்றாங்க. மரண வேதனையை துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? எனக்கு முன்னாடி பல நபிமார்கள் இறந்து விட்டார்கள், அவங்களை எல்லாம் அடக்கம் செய்து விட்டு அங்கே ஒரு தர்காவை கட்டிவிட்டார்கள், அந்த மாதிரி வேலை எனக்கு செஞ்சிடாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்களே. அப்ப நீ சுன்னத்து ஜமாத்தா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த சுன்னத்தை நீ பேணி இருக்கணுமா இல்லையா? லா தத அலல் அர்தி கப்ரம் முஸ்லிமன் இல்லா சவைத்தஹு, இந்த மதீனா மண்ணிலே எங்கெல்லாம் சமாதிகள் உயரமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அதை இடிச்சு தரமட்டமாக்காம விடாத மனுஷனை வணங்க சொல்றாங்க. நான் வந்தேன் ஒரு இறைவனை வணங்க சொல்வதற்கு, நான் வந்திருக்கிறேன். நீங்க செத்து போனால புதைச்சு வச்சுட்டு அவர் வணங்குவீங்களா?
நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லாத்தத அலலர்தி கப்ரம் முஸ்லிமன் இல்லா சவைதஹு, பூமியில எங்கெல்லாம் சமாதிகள் உயரமாக கட்டப்பட்டிருக்கிறதோ இடிச்சு தரமட்டமாக்காம விடாதே என்று மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவே போட்டார்கள். அப்ப சுன்னத் ஜமாஅத்தா நீங்க என்ன செய்யணும், சுன்னத்தை பேணணுமா இல்லையா? இதுதான் சுன்னத். சமாதிகள்ல சுன்னத்து என்ன? சமாதிகள்ல கட்டடம் கட்டக்கூடாது, அது சுன்னத். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யு ஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது. சந்தனம் பூசும் விழா கொண்டாடுறிய, பூசக்கூடாதுன்னு நபிகள் நாயகன் சொல்றாங்க, அதுக்கு சுன்னத். நீ பூசலாம்னு சொன்னா அது சீயா. யாரு கொள்கை? சீயா கொள்கை. சந்தனம் பூசுவது சீயா கொள்கை. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யு ஜஸ்ஸல் குபூர், சமாதிகள் பூசப்படக்கூடாது. அய்யுபுனல் குபூர், கபர்கள் கட்ட சமாதிகள் கட்டப்படக்கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக வந்து கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, அந்த கட்டளையை மீறக்கூடியவர்கள் எப்படி சுன்னத்து ஜமாத்தா இருப்பார்கள்? இதான சுன்னத்து, இதான நபி வழி. நபி வழி சுன்னத்து ஜமாத்தனா நபி வழி ஜமாத்துன்னு அர்த்தம். நபி வழியை நீ பேணினால்தான் அந்த பெயரை நீ வைத்துக் கொள்ள முடியுமே தவிர, நபி வழிக்கு எதிராக செய்து கொண்டு இந்த பெயரை வைத்துக் கொள்ள முடியுமா? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்மா லா தஜ்அல் கப்ரி வதனன் யூபது, இறைவா என்னுடைய அடக்கஸ்தலத்தை ஒரு வணக்கஸ்தலம் ஆக்கிராதே, நானும் மரணிக்க போறேன், ஏன் இடத்துல என்னை அடக்கி வச்சுட்டு என்னை கடவுள் ஆக்கிட போறாங்க, அதுக்கு இடம் கொடுத்துறாது அல்லான்னு சொல்லி இறைவனிடத்துல துஆ செய்தார்கள். நீங்க வணக்கஸ்தலத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? யாருன்னு தெரியாத அட்ரஸ் இல்லாதவர்கள் புதைச்சி வச்சு போட்டு அவர் என்னமோ அல்லாம அறியும், அவர் அருள் லானத்து சாம இறங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து ரஹமத்து இறங்குது பரக்கத்து இறங்குன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது சுன்னத் ஜமாஅத் கொள்கையா சியா கொள்கையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா தஜாலு கப்ரி ஈதா, என்னுடைய சமாதியில் விழாக்கள் கொண்டாடாதீர்கள், என்னுடைய அடக்கஸ்தலத்திலே எந்த விழாவும் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார்களே, அப்ப என்ன உருசு நடத்துற நீ? விழா நடத்தாமல் இருப்பதுதான் சுன்னத்து, பூசாமல் இருப்பது சுன்னத்து, வணங்காமல் இருப்பது சுன்னத்து, தர்கா கட்டாமல் இருப்பது சுன்னத்து, தப்பித்தவரி கட்டிவிட்டால் இடிச்சு தரமட்டமாக்குவது சுன்னத்து. சுன்னத் ஜமாஅத் பேர் வைத்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களையும் நிர்வாகிகளையும் நான் கேட்கிறேன், நீங்கள் நிஜமான சுன்னத் ஜமாஅத்தாக இருந்தால் இடிச்சு தகர்க்குவாங்க எல்லாரும் சேர்ந்து, நாங்கள் உங்களோட சேர ரெடியா இருக்கிறோம், உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவார்னு பயமா இருந்தா எங்கள்கிட்ட விட்டுருங்க, உங்களுக்கு வந்து அவுளியா வந்து கிளம்பி ஏதாவது செஞ்சிருவார்னு பயமா இருந்தா பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நாங்க வந்து வீசிட்டு போயிடும். அப்படி செஞ்சிட்டீர்களே ஆனால் ஏன் அப்படிதான் சாபிமா அப்படிதான் சொல்றாரு, என் காலத்தில் இடிச்சு தள்ளிவிட்டாங்க, என்னுடைய காலத்தில் கட்டப்பட்ட எல்லா கபரையும் இடிச்சு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி சுன்னத் ஜமாஅத் தலைவர்கள் ஒருவரான சாபி இமாம் அவர்கள் தெல்ல தெளிவாக எழுதி வைத்திருக்கும் பொழுது அதை நீங்க செய்யாம என்ன? அப்புறம் என்ன சுன்னத் ஜமாத்து விளங்குற சுன்னத் இல்லாத ஜமாத்து நீங்க ஒருவேளை சுண்டுத்து பண்ணிருக்கிறாங்கல்ல, அதனால சுன்னத் ஜமாத்துக்கிறாங்களா? அப்ப எல்லாரும் தான் பண்ணிருக்கிறாங்க, அப்ப வேற ஒரு சுண்ணத்தை உங்கள்கிட்ட பார்க்க முடியவில்லை, சுண்ணத்து பண்ணி இருக்கிற சுண்ணத்தை தவிர வேற ஒரு சுண்ணத்தும் உங்கள்கிட்ட கிடையாது. அதனால சுன்னத் ஜமாத்து என்று சொன்னால் சியா கொள்கை நீங்கள் வைத்துக் கொண்டு சுன்னத் ஜமாத்து என்று சொல்வது தப்பு. அதே மாதிரி சியாக்களுடைய இன்னொரு கொள்கை என்ன, இந்த மௌலித கிதாப்ல எழுதி வச்சிருப்பான் பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும், லி ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வமாயில் ஹாதிமா அல் முஸ்தபா வல் முர்தலா வபனாஹுமா வல் ஃபாத்திமா, எனக்கு அஞ்சு பேர் இருக்கிறார்கள். அந்த பைத்துக்கு அர்த்தம் மூலத கிதாப் வச்சு பல்லியாசல் வச்சு குப்பையை வச்சு பல்லியாசல் வச்சிட்டு இருக்கிறோம், என்ன அர்த்தம், லி ஹம்சத்துன், எனக்கு அஞ்சு அஞ்சு பேர், ஒரு ஆள் அல்ல மட்டும் இல்லையா, அஞ்சு பேர் இருக்காங்களாம், கெட்ட முடிவு ஏற்படாமல் கெட்ட மரணம் ஏற்படாமல் அவங்களை கொண்டு நான் என்னை காப்பாத்திக்கிறேன், அந்த அஞ்சு பேரை வைத்து நான் இணைஞ்சிருவேன், நல்ல முடிவு எனக்கு ஏற்பட்டும் உண்மையான முஸ்லிமான செத்துருவேன். அந்த அஞ்சு பேர் யாரு, அல் முஸ்தபா, முஸ்தபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முர்தலா, அலிக்கு முர்தலாண்டு ஒரு பேரு, முர்தலான அலி ரலியல்லாஹு அவர்கள், ஒபுனாகுமா அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், ஒல் ஃபாத்திமா, ரசூலுல்லா அலி ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா, இந்த அஞ்சு பேர் எனக்கு இருக்கிறாங்க. இந்த அஞ்சு கடவுள் கொள்கையை கொண்டதுக்கு பேர் என்னது, சியா கொள்கை. இன்னைக்கு பள்ளி வாசல்கள்ல முஸ்லீம் கடைகள்ல முஸ்லீம் நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா காலண்டர் போட்டிருப்பாங்க, அஞ்சு ரவுண்டு போட்டு